வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? நான் சம்பாஜி பேசுறேன். சமகெத்து சமவெத்து சம ட்விஸ்ட்ல ஐயா, இன்னைக்கு எல்ஓஎல் எங்க சிரிங்க பார்ப்போம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில சமகெத்து சமவெத்து சம ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஐயா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் சமகெத்து அப்படின்னா மூணு பேரை சொல்லலாம். ஒன்னு சதீஷ், புகழ், அபிஷேக். ஐயா, இதில் இந்த சதீஷ் இருக்காவில் அவைய ரொம்ப அருமையாக விளாட்னாவ. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவைய எல்லாரும் ஏதாவது ஒரு கெட்டப்பை மாற்றிக்கிட்டு எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு தலையில் ஒரு விக்கை வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றத்தை தொங்க விட்டுக்கிட்டு என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருந்தாவ. ஆனால் இந்த சதீஷ் கடைசி வரையிலும் இருந்தாவ. ஆனால் ஏய், எனக்கு இதெல்லாம் ஒரு இழவு வேண்டாலும் ஏன் காமெடியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மற்றவையில் அழகாக கலாய்ச்சி மற்றவையில் கிண்டல் பண்ணி நான் ரொம்ப அழகாக சிரிக்க வைப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தார். ஐயா, என்னை பொறுத்தவரையிலும் அவர் தான் வின்னர். ஆனால் அவர் நடுவில் ஒரு இடத்துல சிரிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் தோத்துட்டார். மற்றபடி அவர் ரொம்ப அருமையாக வளர்ந்தார். அடுத்தது புகழ். புகழ் இந்த அவார்டை வின் பண்ணிட்டாரு, அபிஷேக் கூட. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஐயா புகழ் மட்டும்தான் இதை வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் புகழை பிடிக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணார், நல்லா கலாய்ச்சார், கவுண்டர்லாம் ரொம்ப அழகாக போட்டார், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தார். சில கெட்டப்லாம் மாற்றிட்டு வந்தார். அவர் பேசுகிற போது ஐயா அங்கே இருக்கிறவையெல்லாம் டக்குன்னு சிரிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் தான் அவையில் இருந்தாவ. அடுத்தது ஐயா தம்பி அபிஷேக். அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணான். இவ்வளவு பெரிய ஆட்கள் கூட ஜாம்பவான் கூட ரொம்ப டஃப் கொடுத்து கடைசி வரலாம் அந்த பையன் வந்தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக பாராட்டே ஆகணும். அவனும் கடைசி வரலாம் ஒரு தடவை கூட சிரிக்காமல் ரொம்ப அழகாக இந்த விளையாட்டை விளையாடினான் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஐயா செம கெத்து அப்படின்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், சதீஷ், புகழ், அபிஷேக். இதில் என்ன பொறுத்தவரையிலும் செம கெத்து அப்படின்னா சதீஷ் தான். அடுத்தது புகழ், அடுத்தது அபிஷேக் அப்படின்னா ஐயா நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்தவரையிலும் இந்த நிகழ்ச்சியில் செம கெத்து ரொம்ப நல்லா பண்ணாவா, ரொம்ப நல்லா விளாட்னாவா அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மக்கா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் செம வெத்து அப்படின்னா ஐயா நான் ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம். ஒன்று கேட்டி அப்படின்னா இது ஒரு காமெடி ஷோ அப்படின்னு தான் நம்ம நினச்சி பார்த்தோம். ஆனால் அவைய நல்லா ஜோக் அடிக்காவ, நிறைய ஜோக் அடிக்காவ, ஆனால் நமக்கு பெருசாக குபீர்னு சிரிப்பு வரல. ஐயா அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடில் அவைய எவ்வளோ காமெடி போடுறாங்களோ அதை விட ஐயா இதெல்லாம் ஜாஸ்தி காமெடி போடுறாங்க. இப்போ இந்த கலக்க போவது யார் நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறீங்களா, அதில் ஒரு எபிசோடில் எவ்வளோ காமெடி அவைய போடுறாங்களோ அதை விட இதில் ஜாஸ்தி காமெடி போட்டிருக்காவ, கவுண்டர் போட்டிருக்காவ, கிண்டல் பண்ணியிருக்காவ, கலாச்சிருக்காவ. ஆனால் ஐயா பார்க்குற நமக்கு பெருசாக குபீர் சிரிப்பு வரலல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காமெடியை சொல்கிறவிய ஒரு ஒருத்தரும் அந்த காமெடியை சொல்லும் போது ஐயா ஒருத்தரை கலாய்ச்சி சொல்லும்போது இப்படி கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே ஏதாவது சொல்லணும், அப்படி சொன்னால் தான் ஐயா அது நமக்கு ஏற்படும். ஆனால் அவைய அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அவைய சும்மா அப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிறதுனால அந்த காமெடி ஐயா நமக்கு சரியாக ரீச் ஆகலை அப்படிங்கிறது ஒரு காரணம். ஐயா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நம்மளும் இதை ஒரு லெவலுக்கு அப்புறம் ஐயா ஒரு போட்டியாகத்தான் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் அவர் நல்லா பண்ணுறாரு, ஐயா இவன் சிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஐயா நமக்கு பெருசாக சிரிப்பு வரல. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு செம வெத்து அப்படின்னு ஐயா நான் என்ன நினைக்கேன் அப்படின்னா ஒரு மாதிரி பாடி ஷேமிங் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தாவே, குண்டா இருக்கா அது இதுன்னு, இதெல்லாம் ஐயா அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கேன். அடுத்த சீசன்லேருந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன அப்படின்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மக்கா, செம ட்விஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது இப்போ கடைசியில் ரெண்டு பேர் இருந்தாவே, புகழ், அபிஷேக். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாவே நினச்சிட்டு இருந்தபோது ரெண்டு பேருக்கும் ஐயா நாங்கள் அவார்டை ஷேர் பண்ணி கொடுக்கோம் அப்படின்னு ஷேர் பண்ணி கொடுத்தாவெல்லாம் அது செம ட்விஸ்ட்டு நினைக்கிறேன். ஆனால் அந்த ட்விஸ்ட்டு பண்ணாமல் இருந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயா என்னோட கருத்து. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு இல்லை இந்த காரணத்தினால நீ நல்லா பண்ணியிருக்கா, இல்லை இந்த காரணத்தால் நீ நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ஒருத்தருக்கு அவார்டை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐயா என்ன பொறுத்தவரலாம் அப்படி பார்த்தி புகழுக்கு தான் அந்த அவார்டு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஒருவேளை இல்லை அபிஷேக் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னா அபிஷேக் கொடுத்துட்டு போங்க. என்னதுக்கு ரெண்டு பேர் கொடுத்தாவேன்னு தெரியல. ஏன்னா ஐயா இது மொதல் சீசன், மொதல் சீசன்லேயே ரெண்டு பேருக்கும் கொடுத்தது லேசாக சொதப்பல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்களேன். மக்கா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டே எல்லாம் அப்புறம் என்ன, சப்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப நன்றி.